விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். அவருக்கு நான் தான் பிரச்சனை. சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துற பேர்ல பொம்பளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். தேட்டர்ல சமந்தா நடிச்ச படத்துடைய ட்ரெய்லரை போட்டு காட்டினா எனக்கு என்ன கோவம் வந்துருமா? இதனாலதான் அந்த படத்தை கூட பாக்காம பாதில எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு தேவையில்லாத ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கேட்காம கேள்வி கேட்டிருக்காரு ஆக்டர் நாகச்சைதன்யா. ஆக்டர் நாகச்சைதன்யாவும் சமந்தாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது 7-8 வருஷமா தொடர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல தான் அபிஷியலா நாங்க பிரியிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல இந்த ஒரு கோட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்த நாகச்சைதன்யா வர்சஸ் சமந்தாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ அதிர்ச்சி. ஏன்னா இந்த ஜோடியை பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஐகானிக் ஜோடியா இருந்தாங்க. ஆனா இவங்களோட லைஃப்ல இவங்க இப்படி கோட்டு விட்டுட்டாங்களே, இவங்க பிரிவாங்க அப்படின்னு என்னோட கனவுல கூட நான் நினைச்சு பார்த்தது கிடையாது அப்படின்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு கதறினாங்க. அண்ட் ரீசெண்டா சமந்தா வந்து குஷி அப்படிங்கிற படத்துல விஜய் தேவரகொண்டா கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கு, அண்ட் நிறைய இன்டிமேட் சீன்ஸுமே இருக்கு. படத்துடைய ட்ரெய்லர்ல கூட இந்த காதல் அப்படிங்கிற ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு காதலிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் எத்தனைதான் சண்டை வந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பேரு தான் காதல் அப்படின்றதுதான் இந்த படத்துடைய ஒரு சினாரியோவா பார்க்கப்படுது. இதனாலேயே குஷி படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இப்ப வரைக்குமே 51 crores வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் விஜய் தேவரகொண்டாவோட சோசியல் மீடியா பக்கத்திலயுமே ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்படிங்கிறது ரீசெண்டா நாகச்சைதன்யா வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை பாக்குறதுக்காக தியேட்டர் போயிருந்த போது குஷி படத்துடைய ட்ரெய்லர் போட்டு காட்டினாங்களாம். அந்த ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்கும் போது புரிஞ்சுக்காத பல பேருமே காதல்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ அவரோட தரப்புல இருந்து பதில் அளிச்சிருக்காரு. காதல் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்ல அன்பிரடிக்டபிளான நிறைய விஷயங்கள் நடக்கும். எண்ட் ஆஃப் தி டே நம்ம நல்லபடியா இருக்கோமா இல்ல கெட்டவங்களா மாறுறோமா அப்படிங்கிறது அவங்க வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. ஒருத்தவங்களுடைய சுதந்திரமும் காதலும் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறு விதமா நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். எஸ் நாங்க பிரிஞ்சுட்டோம் தான், ஆனா எங்களுக்குள்ள மியூச்சுவலா பேசி அதை அக்செப்ட் பண்ணி சேர்ந்திருந்தாலும் காதல் தான், பிரிஞ்சாலும் காதல் தான் அப்படிங்கறத ரொம்பவே அழகா டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு நாகச்சைதன்யா. இதன் காரணமாவே சமந்தா கூட நடிக்கிறதுக்கும் தனக்கு வந்து இஷ்டம் தான் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதாவது பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்கள பார்க்க சகிக்காது, அவங்க கூட நடிக்க மாட்டோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அப்படிங்கறத ரொம்பவே அழகா புரிஞ்சு வச்சிருக்காரு நாகச்சைதன்யா. இது மட்டும் கிடையாது, அவருடைய அப்பாவான நாகார்ஜுனா பிக்பாஸ் சீசன் 7 தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு இல்லையா. இப்ப சீசன் 7 வேற விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இதன் காரணமா குஷி படத்தை ப்ரொமோட் பண்ற விதமா விஜய் தேவரகொண்டா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 ப்ரொமோஷனுக்காக கலந்துகிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவர் ஸ்டேஜுக்கு வரும்போது நாகச்சைதன்யா எங்க ஹீரோ, உங்களுடைய ஹீரோயினை காணும், அவங்களை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு ஆக்டர் நாகச்சோனா கேட்டிருக்காரு. இதன் காரணமாவே அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும் பர்சனல் லைஃபா இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே சரி பாதியா ப்ரொஃபஷனல் வேற அண்ட் பர்சனல் லைஃப் வேற அப்படிங்கறத ரொம்பவே அழகா நாகார்ஜுனாவும் சரி அண்ட் அவருடைய மகனான நாகச்சைதன்யாவும் சரி கிளியரா புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இதனாலதான் ஒருத்தரால அவருடைய எக்ஸ் மருமகளா இருந்தாலும் சரி சமந்தா ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்ட்லயே இருக்கு. அப்படி அவரோட மனசுல அவங்களை பத்தி கேட்காம கூட இருந்திருக்கலாம். பிகாஸ் அவங்க தான் இப்போ எக்ஸ் மருமகள் ஆகிட்டாங்களே, அவங்கள பத்தி எதுக்காக நம்ம வந்து என்கொயர் பண்ணணும் அப்படின்னு கூட அவரோட மனசுல இருந்திருக்கலாம். ஆனா அவர் எதை பத்தியுமே யோசிக்காம சமந்தாவை பத்தி அந்த மேடையில கேட்டதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு விஜய் தேவரகொண்டாவுமே அவங்க குஷி படத்துடைய ப்ரொமோஷன்ல அவ்வளவா கலந்துக்க விரும்பல. பிகாஸ் அவங்க மியோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அண்ட் அவங்களுடைய ஹெல்த் கன்சர்ன் பண்ணி இப்போ அமெரிக்கால தான் இருக்காங்க அப்படிங்கறதுமே அவர் மென்ஷன் பண்ணிருந்தாரு. சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் புள்ளியுமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ச் உடனே நிஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். அவருக்கு நான் தான் பிரச்சனை. சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துற பேர்ல பொம்பளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்.